தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். 2021 வருட ராசி பலன்கள், அந்த வகையில் கடகராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்கள் ராசி அதிபதி, உங்கள் ராசியிலேயே சந்திரன் பலம் பெற்றிருப்பது முன்னேற்றத்தை தரக்கூடியது. குருவும் 7ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். கேது 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணுகிறார். பிறக்க போகிற இந்த புத்தாண்டு சுபமான ஆண்டாகவே உங்களுக்கு அமைந்திருக்கு. நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் திருமணம் நடைபெறும். மனைவி மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். பல வகைகளிலே முன்னேற்றங்கள் உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை எல்லாம் உண்டாகும், ஒற்றுமை கூடும். வீட்டில் திருமண சுபகாரியங்கள் தள்ளி போனதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த ஆண்டு குரு பகவான் அவருடைய பார்வை, அதாவது 7ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார், தன் ராசியை பார்க்குறார். அப்போ குரு பகவான் பொறுத்தளவிலே 6-9 குடையவராகி, அவர் 7ஆம் வீட்டிலே பொறுத்தளவிலே நீச்சமாகி, நீச்சம் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்வார்கள். மொத்தத்திலே குரு பகவான் வலிமை பெறுகிறார். வான்மண்டலத்திலே கோள்களிலே மிக சிறந்தது குரு பகவான். ஆகையினால் இந்த குருவோடு சேர்ந்து சனியும் சேர்ந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது இந்த குருவினுடைய பார்வை, 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நீச்சத்தினுடைய ராகு விளக்கினால் ஓரளவுக்கு உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாம் நன்மை உண்டாகும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகளை தரும். குருவினுடைய பார்வை ராசியில் விழுகிறதால் இந்த சந்திரன் பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திர சாரத்திலே இருந்து அந்த சனியின் பார்வை விழுவதனால் இந்த பூசராசிக்கு பூச நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது குருவின் பார்வை பெற்றால் குடும்பத்தில் இனிய மங்களம் உண்டாகும். சித்தர்கள் மகான்கள் சமாதிக்கு சென்று வந்தால் நன்மை உண்டாகும். மூதாதையர்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது நன்மை உண்டாகும். இந்த காலகட்டத்திலே இந்த கடகராசிக்காரர்களுக்கு அவர்கள் வம்சாவளியிலே இருக்கக்கூடிய சமாதியிலே இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி வழிபட அவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சௌபாகியங்கள் எல்லாம் உண்டாகும். ராசிக்கு 2 குடைய சூரிய பகவான் 6ஆம் வீட்டிலே தனுசு ராசியிலே அமர்ந்து, இந்த சனிக்கு பின்னால் வரக்கூடிய சூரிய பகவான் வருகின்ற பொழுது சில குடும்பத்திலே பொறுத்தளவிலே சில சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், கடன்கள், நிம்மதியில்லாத தன்மைகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். ஆக இந்த குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் விழுவதால், அதாவது குருவினுடைய 9ஆம் பார்வை 3ஆம் வீட்டில் விழுகிறது. எதிர்பார்த்த தகவல்கள் வரும், நல்ல செய்திகள் வந்தடையும். சிலருக்கு வெளி மாநிலங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்குரிய வாய்ப்புகள், பயணங்கள் சுகமாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த 3ஆம் வீட்டுக்குடையவன் 6ல் அமர்ந்து குருவின் பார்வை, குருவுக்கு 12ஆம் வீட்டில் புதனும் சூரியனும் சஞ்சாரம் செய்வது வெளிநாடு போன்ற இடங்களில் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கி தரும். இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே சனி பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்து சனி களத்திர சனி என்று சொல்வார்கள், கண்ட சனி என்று சொல்வார்கள். குருவோடு இணைந்திருக்கிற பொழுது சனியினுடைய பார்வை, சனியினுடைய கொடூரமான விசேஷமான குணங்கள் எல்லாம் இருக்காது. காரணம் என்ன என்றால், சனி ராகு ஒரு 75 டிகிரி கோண பாதையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது குருவினுடைய பார்வையும் இருப்பதனாலும் சனிக்கு அருகிலேயே செவ்வாய் சஞ்சாரம் செய்கிற காரணத்தினால் பொருளாதாரத்திலும் உடல்நலக் குறைவிலும் பிரச்சனைகள் வரும், உறவுகளிலே பிரச்சனைகள் வரும். அது ஒன்று மட்டும்தான் உண்டாகும், மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டின் தொடக்கத்திலேயே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகையினால் நீங்கள் குரு பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று வணங்கலாம். முருகப்பெருமானினுடைய 6 படை வீடுகளுக்கு சென்று வணங்கி வர நன்மைகள் எல்லாம் அதிகம் உண்டாகும். தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், கெட்டிகாரத்தனமாக இருக்கும். செவ்வாய் கேதுவின் காலில் இருப்பதால் செவ்வாய் நின்ற வீட்டுக்கு இந்த கேது பகவான் 8ஆம் இடமாக இருப்பதால் உங்கள் குழந்தைகள் வகையிலே புதிய தொழில்களை இந்த ஆண்டில் துவக்கக்கூடாது.
இவ்வாறு கவனமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வசந்தம் உண்டாகும். நன்றி நேயர்களே.